பசங்களுக்கு வந்து தொடர்ச்சியா பஸ் வரல, அதுக்கு வந்து ஒரு 2500 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா அதுக்கு 4 பஸ் 3 பஸ் விட்டா எப்படி இந்த பஸ் பத்தும்? அந்த பஸ்ஸுக்கு அப்புறம் பசங்க தொங்கிட்டு போறாங்க, கீழே விழுந்துட்டா அப்புறம் வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு பசங்களை திருப்பி மிரட்டுறது. இந்த மாதிரி நாங்க பல தடவை போயிட்டு ஆர்டிஓ கிட்ட பேசிட்டோம், நம்ம போக்குவரத்து துறை அவங்க பிரான்ச் மேனேஜர் பிஎம் அவங்கள்ட்ட போய் மனு கொடுத்துட்டோம், காலேஜ் சார்பாக கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மனு கொடுத்துட்டோம். ரெண்டு நாளைக்கு ஒரு நாங்கள் மனு கொடுத்துட்டு இருக்கோம், ரெண்டு நாள் பஸ் வருது, திருப்பி 3 நாள் வரமாட்டேங்குது. நாங்கள் இப்படியே எங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சு, லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் வந்துருச்சு, இன்டர்னல் நடந்துகிட்டு இருக்கு, நாங்கள் தொடர்ச்சியாக படிக்கிறதா இல்லை போராட்டம் நடத்திட்டு இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. மேற்கொண்டு எதனா பேசணும்னா காவல்துறை வந்து என்ன சொல்றாங்கன்னா, கேட்டுக்கு வெளில நீங்கள் வந்து போராட்டம் பண்ணக்கூடாது, பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வழக்கு பதிவாடுன்னு சொல்லிட்டு பசங்க நடத்துறாங்க. இது நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் நடக்க மாட்டேங்குது. நாங்கள் மேற்கொண்டு வன்முறையில் ஈடுபடுறதும் போராட்டம் நடத்துறதும் இல்லை வகுப்பில் போய் படிக்கிறதும் யார் கையில் இருக்குன்னா அரசாங்க அதிகாரிய கையிலையும் போக்குவரத்து துறையா அவங்க கையிலையும் தான் இருக்குது. சரியான முறையில் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஏன் போராட போகிறோம்? நாங்கள் என்ன பாத்ரூம் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மேலே குறை சொல்கிறோமா, இல்லை தண்ணி வரலன்னு சொல்கிறோமா? எங்கள் காலேஜை பற்றி எந்த விதமான குறையும் நாங்கள் சொல்லலை. எங்களுக்கு பசங்க காலேஜ் வந்துட்டு போகிறதுக்கு சரியான முறையில் பஸ் வேணும், அவ்வளோதான். வேற மற்றபடி எங்களோட கோரிக்கை வேறு எதுவுமே கிடையாது. உன் பேர்? பஸ் பாஸ். என் பேர் சிலம்பரசன், பிஏ இங்கிலீஷு, தேர்ட் இயர் படிக்கிறேன்.